இந்த வேட்டி சட்டையோட பில்ல பார்த்தேன், 2500 போட்டிருந்தது. இதுக்கெல்லாம் பணம் எதுரா? புடவை வேற வாங்கியிருக்க, இந்த ஏற்பாடுக்கு இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல? அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதான்டா எப்படி? அதான் பண்ணிட்டேன்னு சொல்றான்ல, விடுனே. அதுதான்டா எப்படி? ஷூ, கண்டிப்பா தெரியணுமா? பின்ன தெரிஞ்சுக்க வேண்டாமா? டேய், உன்கிட்ட எதுரா இம்புட்டு பணம்? ஆ, ஏது பணம்? அதெல்லாம் ஐயா ஒரு இடத்துல இருந்து எடுத்தேன். அதுதான்டா எங்க? ஏ மச்சான். ஆ, சொல்றா. வேட்டி சட்டை புடவெல்லாம் வாங்கியாச்சுல்ல? டேய், வாங்குனா பணம் வேணுமேடா. ஆமால்ல. சரி, உன்கிட்ட எதுவும் இல்லையா? என்கிட்ட சுத்தமா இல்லை மச்சான். சரிடா, எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே மச்சான், ஓகே. பணம் இல்லாம ஒரு வேளை நடக்காது போலியே. கோமதே, கோமதே. என்னங்க, என்ன வந்துட்டீங்க? தர வேண்டிய பணத்தை வரப்ப கொடுத்தாங்க, எடுத்துட்டு போய் உள்ள பீரோல வை. லாபம் 1000 இருக்கு. பீரோல பத்திரமா வை. சரிங்க, நாளைக்கு போய் பேங்க்ல போட்டுக்கோ. சரி, நேரமாச்சு, வரேன். ஆ, சரி. என்னடா சொல்ற? டேய், ஏற்கனவே அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, அவரோட பணத்தை எடுத்து அவருக்கே தெரியாம கல்யாணம் பண்ண சொல்ற? விஷயம் மட்டும் தெரிஞ்சது, அவரு நம்மள கொன்னே போட்டுருவாரா? அண்ணா, நீ அப்பாவுக்கு தெரியாம கல்யாணம் பண்றதே அவருக்கு பெரிய ஷாக்கு. இதுல பணம் எடுத்ததை பத்தில அவர் யோசிக்கவே மாட்டாரு. டேய், தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம்டா.